ஓகே, என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ செக்ஷனில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தோம். நம்ம ரியல் பார்ட் ஆஃப் இசட் அண்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட், கேன் யூ ரிமெம்பர் தட்? ஆமாம், இது மாதிரி நம்ம எதையாவது ஒன்று படிச்சிட்டோம்னா அதை அடிக்கடி நினச்சி பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் மூளை வந்து அது ரொம்ப தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கும். ஞாபகமே படுத்தலை அப்படின்னா அதை வேணான்னு மறந்து டெலீட் பண்ணிவிடும் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய காஞ்சுகேட்டையும் ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய காஞ்சுகேட்டையும் ஆட் பண்ணி அதை டூவால் டிவைட் பண்ணணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய காஞ்சுகேட்டையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணி டிவைடட் பை 2i அப்படின்னு இந்த இடத்துல வரும், 2i-னு வரும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரிசல்ட். இது இந்த ரிசல்ட்டுக்கு நம்ம ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். ப்ரூஃபோடு நீங்கள் படிக்கணும், ஏன்னா ப்ரூஃபை 2-3 மார்க்ஸில் அதை கேட்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது. இது ரெண்டுத்தையும் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் இட், ப்ரூவ் இட். ஓகே, லிசன் திஸ் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ லெட் இசட் பி அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். This complex number is purely real. Purely real. What is the meaning of purely real? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ப்யூர்லி ரியல்னு எப்போ சொல்லுவீங்க? இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னா இதை எப்போ நம்ம ப்யூர்லி ரியல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இதில் இமேஜினரி பார்ட்டே இருக்கக்கூடாது. இமேஜினரி பார்ட்டே இருக்கக்கூடாது. அதாவது இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் வந்து ஜீரோவாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம என்னென்னு சொல்லலாம், ப்யூர்லி ரியல் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரியே இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் வந்து ஜீரோ ஆயிடுச்சுன்னா இதை ப்யூர்லி இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ப்யூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெண்டு பார்ட்டும் இருக்குது, அது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதில் வந்து ஒய் வந்து ஜீரோ ஆயிடுச்சுன்னா இட்ஸ் ப்யூர்லி ரியல். அப்போ இந்த இமேஜினரி பார்ட்டு இங்கே கிடையாது அப்படின்னு அர்த்தம். If x is equal to 0, then that complex number is called purely imaginary. Purely imaginary. Hope you will understand. அதை மண்டையில் வச்சுக்கோத. இந்த விஷயத்தை கவனி, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதனுடைய காஞ்சுகேட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா எல்லா சமயத்துலேயுமே ஈக்குவலாக இருக்காது. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதனுடைய காஞ்சுகேட்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும், எப்போ ஈக்குவலாக இருக்கும் உங்களால் இது இமேஜின் பண்ண முடியும். 2+i0 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, 2+i3 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ப்ளீஸ் லிசன், 2-i0 இதனுடைய காஞ்சிகேட் இல்லை, அது இதனுடைய காஞ்சிகேட்டு தான் அது. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது பாருங்களேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய காஞ்சிகேட் இது ரெண்டுமே ஈக்குவலாக எழுத முடியும். எப்போ எழுத முடியும்னா இமேஜினரி பார்ட் எப்படி இருக்குது பாருங்களேன், இமேஜினரி பார்ட் வந்து ஜீரோவாக இருக்கும்போது தான் அப்படி எழுத முடியும். இப்போது 2+i3 இருக்குது, இது 2-i3 எழுதுகிறேன். இதனுடைய காஞ்சுகேட்டு தான் இது. இதுக்கு நடுவில் ஈக்குவல் போடவே முடியாது, ஏன்னா இமேஜினரி பார்ட் வந்து ஜீரோ ஆகலை. அப்போ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ப்யூர்லி ரியலாக இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி எழுத முடியும். அந்த மாதிரி தான் அதை மட்டும்தான் அந்த மாதிரி எழுத முடியும். ஸோ யூ கேன் திங்க் அபவுட் தட். நான் அதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் ரெண்டு விதமாகவும் ப்ரூஃப் கொடுக்கணும். ஓகே, இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார்னு எடுத்துக்கிட்டு ப்யூர்லி ரியல், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ப்யூர்லி ரியல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்யூர்லி ரியல்னு எடுத்துக்கிட்டு வி ஹாவ் டு ப்ரூவ் தட் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன். லெட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய். ஐ நீட் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் டு ப்ரூவ் திஸ் தியரம். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ லெட் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய், தென் வாட் வில் பி தி இசட் பார்? இதனுடைய காஞ்சிகேட், காஞ்சிகேட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஐ இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் ஐ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. அப்போது எக்ஸ் மைனஸ் ஐ இன்டு ஒய். ஸோ திஸ் இஸ் த காஞ்சிகேட் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஸோ க்வெஸ்சனில் என்ன செஞ்சிருக்காங்க? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்குவோம். இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார். யூ க்ளோஸ்லி வாட்ச் திஸ், நல்லா கவனிச்சேவா. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடுறேன். இது இருக்க வேண்டிய இடத்துல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். ஸோ ஒன்றும் டவுட் இருக்காது இதில். ஸோ இந்த ஏரோ மார்க், திஸ் இம்ப்ளைஸ்
I can replace this by x plus y equal to x minus I y. X minus I y. இதுக்கப்புறம் இதை என்ன செய்யலாம் பாருங்கள், திஸ் இம்ப்ளைஸ் இந்த எக்ஸும் எக்ஸும் கட் ஆகிடுமா, அதில் கட் ஆகிடும்ல, இது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா, அப்படின்னா ஆகிடும் ஐ ஒய், இது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்து பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐ ஒய், மைனஸ் ஐ ஒய் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஐ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, ஈக்குவல் டு ஜீரோ. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூல் கெட் டூ ஐ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, 2i y equal to 0. அதுக்கப்புறம் this implies இந்த 2i this is not equal to 0. I is not equal to 0. Iன்றது 0 கிடையாது, ரூட் ஆஃப் மைனஸ் 1 இதுவும் ஒரு நம்பர், இந்த நம்பர் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்போது y equal to 0 divided by 2i is 0. இது என்னது, இது என்னது, y வந்து 0 அப்படின்னா இந்த இசட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இஃப் ஒய் இஸ் ஜீரோ, இஃப் ஒய் இஸ் ஜீரோ வாட் வில் சே அபவுட் திஸ் இசட், திஸ் இம்ப்ளைஸ் இசட் இஸ் பியூர்லி ரியல். எஸ், இந்த ஒய் இருக்கும் இல்லை ஜீரோ போட்டிங்கன்னா இது என்ன ஆகிடும், இசட் இஸ் பியூர்லி ரியல் அப்படின்னு ஆகிடும். ஓகே, இதுதான் ப்ரூஃப் பண்ணணும், நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு பார்ட் ப்ரூஃப் பண்ணணும்ல, இஃப் இசட் இஸ் பியூர்லி ரியல் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நான் இந்த இடத்துக்கு வரணும், இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார் அப்படின்னு ரிவர்ஸாகவும் நம்மளுக்கு இந்த ப்ரூஃப் கொடுக்கணும், கான்வர்ஸ் பார்ட் இது, அதுதான் இதுக்கு அர்த்தம், இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஓகே, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இது லிசன் பண்ணுங்களேன், இசட் இஸ் பியூர்லி ரியல், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பியூர்லி ரியலாக இருக்குது அப்படின்னா, பியூர்லி ரியலாக இருக்குன்னா அதில் ஒய்யோடைய வேல்யூ என்னவாக இருக்கும், ஒய்யோடைய வேல்யூ ஜீரோவாக இருக்கும். ஸோ இதுலேருந்து மேலே இருக்கிற இடத்துக்கு போயிடுறேன். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் திஸ், திஸ் இம்ப்ளைஸ் திஸ். இப்போ அடுத்தது இந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு என்ன செய்யலான்னா, ரெண்டு பக்கமும் டூ ஐயால் பெருக்கலாம், இதுலேயும் டூ ஐயை பெருக்குவோம், இதுலேயும் டூ ஐயை பெருக்கலாம், யூ வில் கெட் டூ ஐ ஒய் அண்ட் திஸ் வில் பிகேம் ஜீரோ. ஸோ இதுலேருந்து ஐ மூவ் திஸ் டூ இந்த செக்ஷனுக்கு வந்துட்டேன், இதுலேருந்து இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடத்துக்கு எப்படி வருவீங்க, இது டூ ஐ ஒய், அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன், ஐ ஒய் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்னு வந்துடுறேன். ஸோ அதுலேருந்து ஒரு ஏரோ மார்க் போட்டுறேன். ஸோ நீங்கள் எழுதும்போது கடக்கடனே ஏரோ மார்க்கை போட்டுற போகிறீங்க, இருந்தாலும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை இப்போது அடுத்தது இந்த ஸ்டேஜுக்கு வரனா, இது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ரெண்டு பக்கமும் எக்ஸை ஆட் பண்ணிக்கிறீங்க, ரெண்டு பக்கமும் எக்ஸை ஆட் பண்ணுறீங்க. அப்புறம் இதுலேருந்து இதுக்கு எப்படி வரலாம், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பேர் தான் இசட், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பேர் இசட் பார். ஸோ இந்த ஏரோ மார்க் நீங்கள் போட்ட உடனே இந்த ப்ரூஃப் வந்து ரெண்டு சைடாகவும் ஆக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஈஃப் அண்ட் ஒன்லி இஃப் திஸ் இஸ் தி ஃபஸ்ட் பார்ட், இதனுடைய ப்ரூஃப் தான். இப்போ இதே மாதிரியே இந்த தேரத்துக்கு ப்ரூஃப் கொடுக்க முடியுமா, செகண்ட் பார்ட்டுக்கு. இதே மாதிரியே இசட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் எடுத்துக்கணும், அதனுடைய கான்ஜுகேட்டிவையும் நீங்கள் எழுதிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட் இந்த பார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார், லிசன் கேர்ஃபுல்லி, திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐ ஒய். லெட் மீ மல்டிப்ளை திஸ் மைனஸ் இன்சைட் இன் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் உள்ளார இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய். ஸோ இதில் இது ரெண்டும் கட் ஆகிடும், இது ரெண்டும் கட் ஆகிடும், மைனஸ் எக்ஸை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்து வந்துடுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் டூ எக்ஸ், டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. திஸ் அகைன் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ மீன்ஸ் பாருங்கள், இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வெட்டு வந்து இங்கே போடுங்க, போட்டிங்கன்னா இது என்ன, வாட் கேன் யூ சே அபவுட் தட் இசட், ஹியர் த இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி, பியூர்லி இமேஜினரி. அதே மாதிரியே இது இதுலேருந்து இதுக்கு ரிவர்ஸ் ஆகவும் ப்ரூஃப் பண்ண முடியும், அந்த எக்ஸ்ப்ளனேஷனை நீங்களாகவே யோசிச்சு பாருங்கள். ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டண்டான ப்ரூஃப். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்து அது பியூர்லி ரியல் அப்படின்னு எக்ஸசைஸ் உள்ளார சம்மு கேட்டிருந்தாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்து அது பியூர்லி ரியல்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்கன்னா இதை ப்ரூஃப் பண்ணால் போதும், இசட்டையும் அதனுடைய கான்ஜுகேட்டும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணுங்கள். அது பியூர்லி இமேஜினரின்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்து பியூர்லி இமேஜினரின்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள், இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார், இதை யூஸ் பண்ணலாம். நான் இதை யூஸ் பண்ணி சம் போட்டு காமிக்கிறேன். ஓகே, இதை நோட்ஸ் எடுத்துக்கலாம். வில் சீ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.